ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனியப்யக்ஷ ராகவ கேதுவே நமஹ. குருவே சரணம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ராசிகளுடைய குணங்களை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 12 ராசிகளும் உங்களுக்கு தெரியும். அந்த ராசியின் பெயர்களும் அந்த வீட்டின் அதிபதிகள் எப்படி அதில் இடம்பெற்றார்கள் அப்படிங்கிறது என்னோட அடிப்படை 1 அப்படிங்கிற வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன் 3 நாட்களுக்கு முன்பு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போது மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி, ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி, மிதன ராசிக்கு புதன் அதிபதி, கடகராசிக்கு சந்திரன் அதிபதி, சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி, கன்னிராசிக்கு புதன், துலாம் ராசிக்கு சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி பகவான், கும்பத்திற்கு சனி பகவான், மீனத்திற்கு குரு. இப்போ இந்த ராசி, இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த அதிபதியுடைய தன்மை வைத்து தான் இருக்கும். அந்த அதிபதியின் காரகத்துவம், காரகத்துவம் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் அப்படின்னா நேர்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திரன் அப்படின்னா அன்பு, செவ்வாய்னா கோபம், புதன் அப்படின்னா படிப்பு கல்வி, அதோடைய குணம் எடுத்துக்கணும். குரு ஒரு ஆசிரியர், சாந்த குணம் உடையவர், ஒரு ஆசிரியர் போதிப்பவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் அழகு, இந்த ஆசை அந்த குணம் இந்த எண்ணங்கள் உடைய ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தொழிலாளி அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது, ஏன்னா ராகு கேது பற்றி பிறகு நம்ம பார்க்கணும். இப்போ ராசிகளுக்கு ராகு கேதுக்கு அவங்க நிழல் கிரகம் சாயா கிரகம் இருந்தால் ராசிகளில் அவங்களுக்கு இடம் கிடையாது. ஸோ இந்த மற்ற இந்த 7 கிரகங்கள் சூரியன் முதலான சனி வரை உள்ள 7 கிரகங்களுக்கு இந்த ராசிகள் இடம் உண்டு. அவர்களுக்கு எப்படி அந்த அதிபதி ஆனார்கள் என்பது ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கிறேன், அடிப்படை 1 பாருங்கள். இப்போ மேஷராசியுடைய உருவம் ஆடு. இப்போ செவ்வாய்க்கு நம்ம என்ன சொன்னோம், காட்டு தீ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த காட்டு தீ மாதிரி அந்த செவ்வாய் அந்த குணம், காட்டு தீ மாதிரி அந்த ஒரு வேகம் அந்த ராசிக்காரருக்கு இருக்கும். ரெண்டாவது சுக்கிரன் ரிஷபத்துடைய வீடு, இந்த அழகு ஆசை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தன்மை அவங்களுக்கு அந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கும். எல்லாம் அழகாக, எல்லாமே சுத்தமாக அழகாக இருப்பது, அதிலேயே கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்து. அதாவது இப்படி ஒவ்வொரு காலத்துமே உள்ளே போக போக அந்த ராசி பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம். மிதுனத்துடைய அதிபதி புதன், அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த அறிவு, இந்த ஞானம், எதுவாக இருந்தாலும் ஒரு அறிவுபூர்வமாக படிப்பு ரீதியாக இந்த உள்ள அணுகுவது தான் இந்த மிதுனத்துடைய தன்மை. கடகம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு நிறைந்த ஒரு ராசி. சந்திரன் அதிபதி சந்திரன் அன்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லோரிடத்திலும் அன்பை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை வழங்குவது அந்த கடகராசியுடைய தன்மை. சிம்மம் பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதி. சூரியனுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா தீபம். சூரியனுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா தீபம் சொல்லியிருக்கிறோம். அதாவது வீட்டில் எரிக்கக்கூடிய தீபம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக எரியக்கூடிய தீபம் சூரியன். செவ்வாய் காட்டு தீ. புரியுதுங்களா வித்தியாசம். அதுக்கடுத்தது கன்னிராசி புதன். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுபூர்வமாக எதையும் நோக்குவது அந்த தன்மை உடையது தான் கன்னிராசி. அதுக்கடுத்து துலாம் ராசி சுக்கரன், அந்த அழகு, அந்த ஒரு எல்லாமே எல்லாம் நேர்த்தியாக இருக்கும் ஒரு தன்மை அந்த சுக்கரனுடைய காரத்துவம் அந்த ராசிக்காரர்கள் ஏற்படும். விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய். அப்போ அங்கே செவ்வாய் எப்படியே ஒரு காட்டு தீ மாதிரி தானே இல்லையா, இதுக்கு விருச்சிகத்தை அது பொருந்தும். தனுசு குரு ஒரு சாந்தமான குணம் உடைய ஒரு குணம். மகரம் வேலைன்னு சொன்னேன், சதா உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். கும்பம் பார்த்தீங்கன்னா அவரும் உழைப்பாளி தான், இதனால் அவர் வந்து உழைப்பவர்களே வேலை வாங்கும் ஒரு அடுத்த நிலை சூப்பர்வைசர் நிலைக்கு அந்த கும்பராசி வரும். அதுக்கு அடுத்தது மீனம் பார்த்தீங்கன்னா இந்த அமைதி சாந்தம், தனுசாவது கொஞ்சம் கோபப்பட்டு அடுத்தவங்களை திட்டக்கூடிய ஒரு கண்டிக்கக்கூடிய தன்மை கொண்டது தனுசு. ஆனால் மீனம் அதுக்குள்ள ரொம்ப கண்டிக்காது, என் கண்டிப்பு கூட சாந்தமாகத்தான் இருக்கும். இப்போ செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதியாக வரார், சுக்கரன் 2 வீட்டுக்கு அதிபதியாக வரார், புதன் 2 வீட்டுக்கு அதிபதியாக வரார், குரு 2 வீட்டுக்கு அதிபதியாக வரார்.
சனி பகவான் இரண்டு வீட்டுக்கு அதிபதியாக வரா. சனி பகவான் சந்திரன் ஒரே வீட்டுக்கு அதிபதி, சூரியனும் ஒரே வீட்டுக்கு அதிபதி. அதனால் அந்த சிம்ம ராசி நேர்மையான ராசி, நேர்மையானவர்கள், நியாயவான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நியாயம்ன்றதோ நேர்மைன்ற வார்த்தை மிக சரியாக இருக்கும். சிம்மத்துக்கு எல்லாமே சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கடகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போவுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. சரி, இந்த ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு அவங்க அந்த தன்மை வரல, ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் வருகிறது. அது இருந்தாலும் அந்த இரண்டு ராசிக்கும், இப்போ புதனுடைய தன்மை இரண்டு ராசிக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சுக்கரனுடைய தன்மை இரண்டு ராசிக்கும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறுபடும். செவ்வையோட தன்மையும் அதே போல தான், அந்த இரண்டு ராசிகளுக்கு வேறுபடும். குருவுடைய தன்மையும் இரண்டு ராசிகளுக்கும் வேறுபடும். குணமும் மாறாது, ஆனால் கொஞ்சம் வேறுபடும். சனி பகவான் காரத்தும் அதே போல் கொஞ்சம் வேறுபடும். அதை தான் இப்போ கொஞ்சம் சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மேஷம் விருச்சிகத்தை எடுத்துப்போம். இந்த இரண்டு வீட்டிற்கும் செவ்வாய் அதிபதி, அங்கே உருவத்தை எடுத்துங்க. இப்போ மேஷத்துக்கு ஆடு, செவ்வாய் காட்டு தீன்னு சொன்ன, இப்போ அது கோபம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது அதிகமாக கோவப்படும், அந்த ஆடு கடை முட்டுவது போல மிக கோவப்படும் அந்த மேஷ ராசி. இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா தேள், சைலண்ட்டாக வந்து கொட்டுற அந்த தன்மை, விஷம் இல்லைங்களா? இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து தீ டைரெக்டாக இது வந்ததில் எதிர்த்துறோம், விருச்சிகம் அப்படி இல்லை, மறைமுகமாக எதிர்க்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? சரி, இது இந்த ராசிக்காரர்களும் அப்படி தன்மை இருக்கும், இருந்தாலும் அப்படியே அவங்க இருப்பாங்கன்னு எடுத்துக்கூடாது. சில வேறுபாடுகள் ஏற்படும். அது ஜாதகம், தசாபுத்தி, அந்த அதிபதி அமர்ந்த விதம், இப்படியெல்லாம் நிறைய விரிவு இருக்குது. இது பொதுவான ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். இந்த அடிப்படைன்றது மாறாது இல்லையா, அடிப்படை குணம்ன்றது மாறாது இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் மாறுபடும் நடைமுறை செயல். அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஜாதகம் கண்டுபிடிச்சிடலாம், அவங்களோட உண்மையான தன்மை. அதை தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன். ரிஷபம், அதோடைய அதிபதி, அதோடைய உருவம் பார்த்தீங்கன்னா நந்தி. மிக பொறுமையாக நந்தி உருவது போல் அந்த சுக்கரன் அழகு, அமைதி, அந்த பொறுமையாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை அந்த ரிஷபராசிக்கு. அதே துலாமுக வாங்க, அது காற்று மாதிரி, அது கராசு, கொஞ்சம் நீதி, அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் அழகு பார்க்கலாம். எல்லாம் சரியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் அழகு பார்க்குற ஒரு நேர்த்தி. அந்த ரெண்டு அழகுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மிதுனம், கன்னி, மிதுனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி வட்டாரம், அதையெல்லாம் கொஞ்சம் அந்த வெளி வட்டார தகவல் தொடர்பு, படிப்பினை அந்த மாதிரி சார்ந்து இருக்கும். அந்த புது அது கன்னி வீட்டு விஷயத்தில் பொது அறிவு, பொது தகவல்கள், படிப்பு தான் ரெண்டுமே. இது வீட்டு விஷயத்தில் கன்னி. மிதுனன் பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் கொஞ்சம் சுற்றி இருக்கும். அதுக்கு என்னன்றதை அடுத்த தன்மையில் நம்ம பார்க்கலாம். கடகத்தை சொல்லியாச்சு, சிம்மத்துக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ தனுசு மீனமும் நம்ம பார்த்தாச்சு. தனுசுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும், சாந்தமானவராக இருந்தால் கொஞ்சம் கோபமாக கண்டிப்பார். மீனம் கொஞ்சம் சாந்தமாக எதையும் ஃபேஸ் பண்ணுவார். மகரம், எல்லாம் சதா அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டது, சதா உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பு. சனி பகவானுக்கு காரியத்தும் உழைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். சதா உழைத்து கொண்டே இருப்பது அந்த கும்பம், அந்த உழைப்புக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போய் உழைப்பாளர்களுக்கு தலைவராக இருப்பது, யூனியனாக இருப்பது அந்த தன்மை கொண்டது. உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு தலைவர், யூனியன் தலைவர், சூப்பர்வைசர், அந்த தன்மை கொண்டது தான் கும்பராசி. இப்போ இந்த ராசிகளை பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.